வெல்கம் டு முக்தாத் கிச்சன். இன்னைக்கு முக்தாத் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் கொதிக்க கொதிக்க ரெடியாக இருக்குது. நல்லா ஆவி பறக்க சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆவி பறக்குது. இன்னைக்கு குழம்பு வந்து முருங்கைக்காய் சாம்பார். வெறும் முருங்கைக்காய் மட்டுமே போட்டு செஞ்சுருக்கேன் சாம்பார். நல்லா வாசமானமாக இருக்குது முருங்கைக்காய். இந்த சாதத்துக்கும் இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கும் அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக செமையாக மேட்ச் ஆகும். சைடிஷ்க்கு வந்து இந்த முருங்கைக்காயே போதும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு பொரியல் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பொரியல். இது அப்படியே சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் செமையாக பர்ஃபெக்டாக வேறு லெவலில் மேட்ச் ஆகும். வேணும்னா சாதத்தில் கூட சும்மா கூட பெசஞ்சு சாப்பிட்லாம், நல்லா அருமையாக இருக்கும். என்னதான் நமக்கு சாம்பார் இருந்தாலும் ஃபைனலாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டா தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த தயிர் ஊற்றி கலக்கிட்டு இந்த சாம்பாரையும் கூட கொஞ்சம் சேர்த்தி சைடிஷாக கூட கொஞ்சம் முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் நல்லா பர்ஃபெக்டாக சைடிஷாக நல்லா மேட்ச் ஆகும், செமையாக இருக்கும். வேணும்னா இந்த பொரியல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் முக்தாத் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. சுட சுட ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார், நெக்ஸ்ட்டு கேரட் உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான் தயிர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போவுமே சொல்கிற ஒரே சேம் டைலாக் தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்தாத் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், குட் ஆஃப்டர்நூன். இதுக்கு மேலேயும் நான் போர் அடிக்க விரும்பலை, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அவ்வளோதான், பாய்.